தன்மைக்காலமாக அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த குறித்த காணியை அந்த நபரை கையளிக்குமாறு என்னையும் திணைக்களத்தையும் அமைச்சையும் தொடர்ச்சியாக கோரி வருகின்றார்கள். குறித்த காணியில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற 6 நபர்களுக்கு 4 முஸ்லீம் 2 தமிழ் நபர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையத்தை மேம்பாடு செய்து கட்டிக்கொள்வதற்காக பிரதேச சபை அனுமதி வழங்கியிருந்தது. அவர்களுடைய கட்டுமான நிர்மாண வேலைகள் இடம்பெறும் போது எனக்கு எதிராக வாழைச்சனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் அத்துமீறி 500 நபருடைய காணிக்குள் கடை கட்டுவதாக இந்த விடயத்தை சட்ட ஆலோசனை பெற்றுக் கொள்ளும் நோக்கோடு திணைக்களத்துக்கூடாக அமைச்சுக்கும் அறிவித்த போது இந்த பிரதேசத்தில் சுமூகமான நிலையும் இன நல்லுறவும் இந்த விடயத்துக்கு விரைவானதும் தெளிவானதுமான சட்ட தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களினால் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக 2 தரப்பினதும் ஆவணங்களை ஆராய்ந்து சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக 3 பேர் கொண்ட சட்ட ஆலோசனை குழு ஒன்றை கிழக்கு மாகாண கௌரவ முதலமைச்சர் அவர்கள் நியமனம் செய்து விரைவாக அதன் அறிக்கையை தனக்கும் இணைய தரப்புக்கும் வழங்குமாறு அனுப்பியிருக்கின்றார்கள்.